நீங்கள் செய்யாத விவசாயம் இந்த பகுதியில் இந்த தொகுதியில் இல்லை. விவசாய பெருமக்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்தில் மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்கம்மா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல 15 தவணையில தவணைக்கு 2000 ரூபாய், 30000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கிறது. 30000 ரூபாய், 30000 ரூபாய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மட்டுமே, இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுங்கம்மா 30000 ரூபாய் வங்கி கணக்கு, அதாவது ஒரு விவசாயியினுடைய வங்கி கணக்குக்கு கௌரவ நிதியாக 30000 ரூபாய் வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் 181648 பேர். பாருங்க எத்தனை பேர் பாருங்க, 181000 விவசாயிகள் இந்த தொகுதியில அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வருடத்திற்கு 6000 30000 ரூபாய் வந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் அதிக அளவில் இருக்கு. மோடி ஐயாருடைய கனவு சமீபத்தில் இங்கம்மா மகாராஷ்டிரால மோடி வீடு பெரும் அளவுல மோடி ஐயா எல்லாத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மேடையில மோடி மிகவும் கண் கலங்கிட்டான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மோடிஜி பேச முடியாமல் தடுமாறி கண்ணில் இருந்து தண்ணி வருது. மோடிஜி சொன்னாங்க, நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல குடிசை வீட்டில் நான் வாழ்ந்த பொழுது இந்த மாதிரி ஒரு மோடி வீடு கிடைக்காதான் நான் ஏங்கி கொண்டிருந்தேன். ஆனா நம்முடைய ஆட்சியில ஆண்டவனருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா. யாரெல்லாம் குடிசை வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கான்கிரீட் வீடு கொடுப்பதாக உறுதி கொண்டு வேலை செஞ்சிட்டு இருக்காருங்கம்மா. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மட்டுமே 50030 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு, கான்கிரீட் வீடு. இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே 50000 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்குங்கம்மா. குழாய் மூலமாக குடிநீர் வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு. எத்தனை நாளை கொடை தூக்கிட்டு போறது, எத்தனை நாளை ஊருக்கு வெளியே போய் நிற்கிறது, பைப்பு திறந்தா பைப்புல குடிக்கிற தண்ணீர் வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்முடைய கனவு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மட்டுமே 151000 வீடுகளுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமா வருது. இது திமுகவுடைய சாதனை என்னன்னாங்க, இலவசமாக மத்திய அரசு தன்னுடைய திட்டத்தை கொடுக்கும் பொழுது பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கும் பொழுது அதுக்கு 6000 ரூபாய் லஞ்சம் வாங்குவது திமுகவுடைய சாதனை. அது மட்டும்தான், 100% மோடி ஐயாவுடைய திட்டம் ஜல்ஜீவன் என்பது 100% மத்திய அரசு 1 ரூபாய் கூட உங்ககிட்ட வாங்காம இலவசமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் குழாய் மூலமாக குடிநீர் வரக்கூடிய திட்டம். அதுலயும் 6000 ரூபாய் கமிஷன் அளிப்பதற்கு திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிளம்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மோடி இன்சூரன்ஸ் கார்டு, 5 லட்சம் ரூபாய் மோடி இன்சூரன்ஸ் அட்டை இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 197000 பேர் பயன்படுத்திருக்கிறார். எதற்கு நான் சொல்லிட்டு இருக்கிறாங்கம்மா, நம்முடைய ஆட்சி ஏழை மக்களை சாட்சியாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுல எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களாங்கம்மா, மோடி ஐயா வந்த பிறகு எரிவாயு சிலிண்டர் மட்டுமே நம்முடைய கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு 66000 குடும்பங்களுக்கு 300 ரூபாய் மானியம்மா. மாசம் மாசம் 300 ரூபாய் வரக்கூடிய மோடி சிலிண்டர் 66000 குடும்பங்களுக்கு என்று வந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களிடம் அன்பான வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கிறேன். நாம 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போறோம், பெரியவங்களுக்கு தெரியும். 1 ஓட்டு சட்டமன்றம், 1 ஓட்டு பாராளுமன்றம், 1 ஓட்டு பஞ்சாயத்து, 1 ஓட்டு நகராட்சியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், 4 ஓட்டு போறோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மத்தியிலே மறுபடியும் ஆட்சி அமைக்க போகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களாங்கம்மா. யாருக்காவது இங்க சந்தேகம் இருக்குதுங்களா, மோடி ஐயா வருவாரா வரமாட்டாரா? நம் யாருக்கும் சந்தேகம் இல்லை. 400 MPக்களோடு வருவாரா, 450 MPக்களோடு வருவாரான் மட்டும்தான் சந்தேகம் இருக்குதுங்கம்மா. மேலே மோடி மக்கள் முடிவு செய்து விட்டார். தமிழகத்துல நீங்க பாருங்க எந்த MPயை தேர்வு பண்ணிருக்கோம் பாருங்க. கள்ளக்குறிச்சியினுடைய MP கௌதம் சிகாமணி. யாருடைய பையங்க? பொன்முடியினுடைய பையன். கௌதம் சிகாமணி அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிராமத்துல வந்து உங்களால கஷ்டப்பட்டாரா, ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தாரா, ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீர் அவருக்கு தெரியுமா, இல்ல விவசாய மக்களுடைய பிரச்சனை தெரியுமா, இல்ல இளைஞர் நலன் பத்தி சிந்தனை இருக்கா? நீங்களே சொல்லுங்கம்மா. எதுவும் இல்லை. அவங்க அப்பா அந்த கட்சியில ஒரு MLA ஒரு அமைச்சரா இருந்தாங்க, அவருக்கு சீட்டு. அந்த மனுஷன் நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு உங்களை வந்து பார்த்திருக்காருங்களா? பார்ப்போம். திட்டங்கள் வருவது அனைத்தும் மத்திய அரசுடைய திட்டங்கள். இங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற MP வேலை
அந்த திட்டத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் தாங்க மேல, வேற எதுவுமே இல்லை. இவர் போய் வீடு கட்ட வேண்டாம், இவர் போய் பைப்புக்கு வந்து குழி பறிக்க வேண்டாங்கம்மா, இவர் போய் சிலிண்டர் தூக்கிட்டு வர வேண்டாம். எல்லாருக்கும் மோடி ஐயா கொடுக்கறாங்க. அதை தடுக்காம உங்கள்கிட்ட கொடுத்தாவே தமிழகத்துல ஒரு தாய் இருக்கு. தடுக்காமல் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தடுக்காமல் ஒரு ஒரு ஏழை தாயினுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாலே போதுங்க, இந்திய திருநாட்டுல தமிழகத்துல ஏழை தாய் ஒருவர் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன்.